வணக்கம். இது அகில மீடியாவின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் காட்டுத்தீ 5000 ஏக்கர் எரிந்து நாசம். பாகிஸ்தான் திவால் நிலைக்கு தள்ளப்படும், நிதி மந்திரி எச்சரிக்கை. கொரோனா பரவல், ஷாங்காயில் மீண்டும் ஊரடங்கு. சிவிரோடொனன்ஸ் நகருக்கு செல்லக்கூடிய அனைத்து பாலங்களையும் தகர்த்த ரஷ்ய ராணுவம். இறுதி அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது, புடினுக்கு நெருக்கமானவர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். உலக வர்த்தக அமைப்பின் அங்கத்துவ நாடுகளிடம் ஐநா முன்வைத்துள்ள கோரிக்கை. போருக்கான விலை உக்ரைனுக்கு மிக அதிகம், யுக்ரைன் ஜனாதிபதி. நீதி தேவைக்கே சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள பிளாக்ஸாடா பகுதியில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் கடந்த வார இறுதியில் பற்றிய காட்டு தீ தொடர்ந்து மெரிந்து வருகின்றது. மேலும் பலத்த காற்று காரணமாக இந்த தீ வேகமாக பரவி வருகிறது. அங்கு நெருப்பு பரவி வரும் பகுதிகளில் இருந்து இதுவரை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இதுவரை 5000 ஏக்கர் அளவிலான காட்டுப்பகுதி தீயிலிருந்து நாசமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கோடை காலத்தில் ஏற்படும் கடுமையான வெப்பம் காரணமாக இந்த தீ ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நிலையில் பலத்த காற்று காரணமாக தீயணைக்கும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நிதி மந்திரி முஃப்தாப் இஸ்மாயில் அந்நாட்டு செய்தி நிறுவனங்களுக்கு நேற்று சிறப்பு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், பெட்ரோலிய பொருட்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை ரத்து செய்யும்படி சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தி வருகின்றது. பெட்ரோல் லீட்டருக்கு 19 ரூபாயும் டீசல் லீட்டருக்கு 53 ரூபாயும் அரசு மானியம் வழங்குகின்றது. இலங்கையும் இதேபோல்தான் பொதுமக்களுக்கு மானியம் வழங்கியது. தற்போது இலங்கை திவாலாகிவிட்டது. பெட்ரோல் மின்சார விலை உயரவில்லை என்றால் நாடு திவால் நிலைக்கு தள்ளப்படும். பெட்ரோலிய பொருட்கள் மீதான மானியத்தை ரத்து செய்து விலையை உயர்த்தவில்லை என்றால் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு நிதியுதவிகளை வழங்காது. இவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் நாடு அழிவை நோக்கி செல்லும். கடுமையான முடிவுகளை எடுங்கள் என்று பிரதமரிடம் நான் கூறினேன். ஆனால் பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்துவதை பிரதமர் விரும்பவில்லை. இலங்கை இன்று அதிக விலைக்கு எரிபொருளை வாங்குகின்றது. மக்களுக்கு மருந்து பொருட்கள் வாங்கவும் அந்நாட்டில் பணம் இல்லை. பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்தவில்லை என்றால் இலங்கையை போன்ற நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சீனாவின் முக்கிய நகரமான ஷாங்காயில் செயற்பட்ட இரவு நேர கேளிக்கை விடுதியில் கரோனா தொற்று பரவல் மையமாக மாறியதை அடுத்து அங்கு மீண்டும் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் கரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில் கொரோனா தொற்று பரவலை இருக்கக்கூடாது என்ற கொள்கையை சீன அரசு தொடர்ந்தும் கடைபிடித்து வருகின்றது. பொருளாதார இழப்புகளை சந்தித்தாலும் கட்டாய கொரோனா பரிசோதனை, கடுமையான தனிமைப்படுத்தல் விதிகள் உள்ளிட்டவற்றை அந்நாட்டு அரசு கடைபிடிக்கிறது. இந்த நிலையில் ஷாங்காய் அருகே உள்ள இரவு நேர கேளிக்கை விடுதியில் 228 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் காரணமாக மற்ற அனைவருக்கும் தொற்று பரவியது. அதனால் அந்த பகுதி முழுவதும் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. வணிக வளாகங்கள், உணவு விடுதிகள் உள்ளிட்டவை அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் தீவிரம் அடைந்துள்ள சிவிடோடொனட்ஸ் நகருக்கு செல்லக்கூடிய அனைத்து பாலங்களையும் ரஷ்ய ராணுவம் தகர்த்துவிட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசிய லுகான்ஸ்க் ஆளுநர் ஷெர்ஹி ஹைடாய், பாலங்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டதால் சிவிடோடனட்ஸ்கில் வசிக்கும் மக்களுக்கு பொருட்களை வழங்குவதும் அங்கிருந்து மக்களை வெளியேற்றுவதும் சாத்தியமற்றது என்று தெரிவித்தார். மக்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். ரஷ்ய எல்லையை ஒட்டியிருக்கும் டான்பாஸ் பிராந்தியத்தை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர சிவிலோடன்ஸ் மற்றும் லிசிசான்ஸ் பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் இறுதி அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறி எச்சரித்துள்ளார். 2008 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை ரஷ்யாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் டிமிட்ரி மேத்தவ் தேவ் ஜனாதிபதி பதவியில் இருக்கும் போது புடினை விட மென்மையாக செயற்பட்டவர் என்று கூறப்படும் டிமிட்ரி மேத்தவ் தேவ் இப்போது காரசாரமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
இதன்படி அமெரிக்கா வழங்கும் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தினால் மோஸ்கோ மேற்கத்திய நகரங்களை தாக்கும் என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெத்தேவ் எச்சரித்துள்ளார். அழிவு நெருங்கிவிட்டது என்றும் பொருளில் இறுதி அழிவின் குதிரை வீரர்கள் ஏற்கனவே புறப்பட்டு விடுவார்கள் என்று கூறி மேற்கத்திய நாடுகளுக்கு டிமிட்ரி மெத்தேவ் மிரட்டல் விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் டிமிட்ரி மெத்தேவ் ரஷ்ய ஜனாதிபதி பதவிக்கு அடி போடுகிறார் என ரஷ்யாவின் முன்னாள் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான டிமிட்ரி குட்கோவ் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு நெருக்கடிக்கு மத்தியில் மனிதாபிமான நோக்கங்களுக்காக உணவு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டாம் என ஐக்கிய நாடுகள் சபை உலக வர்த்தக அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகளிடம் கோரியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்யா மேற்கொள்ளும் போர் காரணமாக மில்லியன் கணக்கான மக்கள் உணவின்மையை எதிர்நோக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் மிச்சல் பெஸ்லெட் மற்றும் அதன் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி தலைவர் ரெபேக்கா கிரைன்ஸ்பென் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள். இந்த வாரம் ஜெனீவாவில் இடம்பெறும் உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் மட்ட மாநாட்டில் உணவு பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கப்படும். 2020 மாத்திரம் ஆப்பிரிக்க நாடுகள் தங்களுக்கு தேவையான உணவில் 80% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதானி சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவின் படையெடுப்பு காரணமாக யுக்ரைனில் முக்கிய துறைமுகங்கள் தடைப்பட்டுள்ளன. இது உலக உணவு பாதுகாப்புக்கான அச்சத்தை அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு முன்னர் உலகில் அதிக கோதுமையை ஏற்றுமதி செய்யும் 4வது நாடாக யுக்ரைன் காணப்பட்டது. யுக்ரைனின் டான்பாஸில் போருக்கான விலை யுக்ரைனுக்கு மிக அதிகம் என அந்நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இராணுவ வரலாற்றில் ஐரோப்பாவின் மிக வன்மையான போர்களில் ஒன்றாக இது நினைவு கூறப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டொனஸ்க் மற்றும் லுகான்ஸ் குடியரசுகளை பாதுகாப்பதே தங்களது பிரதான இலக்கு என ரஷ்யா அறிவித்துள்ளது. கிளெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி போஸ்கோவ் இதனை குறிப்பிட்டுள்ளார். போரில் 12,000 அதிகமான யுக்ரைனியர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை செவரோடொனஸ்கில் உள்ள சகல பாலங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மனிதாபிமான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கோ மக்களை வெளியேற்றுவதற்கோ முடியாமல் உள்ளதாக அந்த பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். நீதி தேவதை போல உடையணிந்து விசாரணைக்கு சென்ற கம்போடிய அமெரிக்க பெண் ஆர்வலருக்கு தேச துரோக குற்றத்திற்காக 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்டு பாரிஸில் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவரை நாட்டுக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்று கோரி வருபவர்களில் ஒருவரான தியரி செங் என்பவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது மனசாட்சி சுதந்திரம் மற்றும் நீதியின் மீதான தமது நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக தாம் சிறையில் செல்ல தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இன்று அவர் நீதிமன்றத்திற்கு வெளியே பச்சை நிற சட்டை அணிந்து போலியான டோச் லைட் பிடித்து கொண்டு சுதந்திரம் என்று எழுதப்பட்ட கிரீடத்தை அணிந்திருந்தவாறு நீதிமன்றத்துக்குள் செல்ல தயாரான போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டத்திறனியான இவர் கடந்த காலங்களில் தனது நீதிமன்ற அமர்வுகளுக்கு உரிய ஆடைகளை அணிந்து வந்தார் என்று அறியப்படுகிறது. கம்போடிய பிரதம மந்திரி ஹூன் சென் 1985 முதல் அதிகாரத்தில் இருந்து வருகிறார். உலகின் மிக நீண்ட கால பிரதமராக இருப்பவர்களில் அவரும் ஒருவர் ஆவார். அதே நேரம் அவர் மோசமான மனித உரிமைகள் பதவிகளையும் அவர் கொண்டிருந்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்.